السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. غنيت الكرية فريورك ليس فضلك لي. الله جل شانه وتعالى ودي فير رلال أونودي ماركتي சரியான முறையிலே அறிந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த இடத்திலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் நேர்வழியும் வழிகேடும் என்கிற ஒரு மிக முக்கியமான தலைப்பில் உங்கள் முன்னால் உரையாற்றுமாறு நான் வேண்டப்பட்டிருக்கின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் வழிகேட்டில் இருந்தீர்கள், அல்லாஹு தஆலா என் மூலம் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் மக்கள் வழிகேட்டிலே இருந்தார்கள். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அவர்களுக்கு நேர்வழியை காட்டி கொடுத்தார். இந்த நேர்வழிதான் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் மனிதன் சொற்ப காலம்தான் இந்த உலகத்தில் வாழப்போகிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஅமாரு உம்மத்தி மா பைன சித்தீன வ சபஈன், என்னுடைய உம்மத்தினரின் வயது 60-70 இடைப்பட்டது என்றார்கள். மிக குறுகிய காலம்தான் இந்த உலகத்தில் மனிதன் வாழப்போகிறார். இந்த குறுகிய காலத்திலே அவனுக்கு அல்லாஹு தஆலா நிறைய நிஅமத்துகளை கொடுக்கிறார். அந்த நிஅமத்துகளை பற்றி அல் குர்ஆனிலே அவன் சொல்லும்போது, وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تَحْصُوهَا, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று சொல்கிறார். அவ்வளவு நிஅமத்துகளை தந்திருக்கிறார். அந்த நிஅமத்துகளிலே மிகவும் பெருமதியான முக்கியமான நிஅமத் ஹிதாயத் தான், நேர்வழிதான் அல்லாஹு தஆலா தரக்கூடிய மிகப்பெரிய நிஅமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேர்வழி ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிட்டால் அதை அவன் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நேர்வழியிலிருந்து அவன் தடம் புரண்டு விடக்கூடாது. இதற்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலுமே அந்த ஹிதாயத்தை அவன் நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுடம் துஆ செய்வதை அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கிறான். ஒவ்வொரு ரக்அத்திலும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியில் எங்களை நிலைத்திருக்க செய்வாயாக என்று துஆ கேட்பதை அல்லாஹு தஆலா நமக்கு மார்க்கமாக ஆக்கியிருக்கிறான். ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு மனிதன் 5 தொழுகையை நிறைவேற்றுகிற போது 17 இந்த பிரார்த்தனை அவன் செய்கிறான். அதேபோன்று அவன் ஒவ்வொரு ரக்காத்திலும் 2 சுஜூதுகள் செய்ய வேண்டும். அந்த 2 சுஜூதுகளுக்கும் இடையில் ஒரு நடு இருப்பு இருக்கிறது. அந்த நடு இருப்பிலும் இந்த ஹிதாயத்தை அவன் கேட்டு துவா செய்யுமாறு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தருகிறார்கள். ரப்பி ஃபிர்லி வர்ஹம்னி என்று வரக்கூடிய அந்த பிரார்த்தனையில் வஹ்தினி, யா அல்லாஹ் என்னை நேர்வழியில் நிலைத்திருக்க செய்வாயாக என்பது ஒரு மிக முக்கியமான பிரார்த்தனையாக இருக்கிறது. அதேபோன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக வஹியை பெற்றவர்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய சுஜூதுகளில் அதிகமாக கேட்ட ஒரு துஆ, அல்லாஹும்மா யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுகிறவனே என்னுடைய உள்ளத்தை
உன்னுடைய மார்க்கத்தில் நேர்வழியில் நிலைத்திருக்க செய்வாயாக என்கிற துஆ. அதேபோன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுகளிலும் ஏனைய சந்தர்ப்பங்களிலும் அதிகமாக கேட்ட ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃபா வல் கினா. அதிலே முதலாவதாக அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, யா அல்லாஹ் உன்னிடம் நான் நேர்வழியை கேட்கிறேன் என்ற அந்த துஆ. அதேபோன்று சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போதும் ஹிதாயத்தை கேட்குமாறு கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம ஹதினி ஃபிமன் ஹதைத், யா அல்லாஹ் யாருக்கு நீ ஹிதாயத்தை கொடுத்தாயோ அவர்களில் என்னையும் ஆக்கிவிடு, எனக்கும் ஹிதாயத்தை தந்துவிடு என்று பிரார்த்தனை செய்யுமாறு சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஹிதாயத் என்பது கிடைத்து விட்டால் அதைவிட ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் மனிதனுக்கு வேறு எதுவுமே இருக்காது. உண்மையிலே ஹிதாயத் அதனுடைய பெருமதி எப்போது புரியும் என்றால், ஒரு மனிதனுக்கு ஜாஹிலியத்தும் வலாலத்தும் தெரிகிற போதுதான் ஹிதாயத்தின் பெருமதி அவனுக்கு புரியும். அதனால் தான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு ஜாஹிலியத் தெரியவில்லையோ அவனுக்கு இஸ்லாத்தின் பெருமதி தெரியாது என்றார்கள். அப்ப ஜாஹிலியத் வழிகேடு என்ன என்று தெரிகிற போதுதான் உண்மையிலேயே ஹிதாயத்தின் பெருமதி அவனுக்கு புரியும். நம்மை பொறுத்தவரையில் நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பாலானவர்களுக்கு ஹிதாயத் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பொதுவாக இஸ்லாம், முஸ்லிம் என்று ஒருவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டால் சில அடையாளங்கள் அவர்களிடம் வந்துவிட்டால் போதும் என்ற ஒரு மனநிலையோடு தான் நம்மில் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். தொழ வேண்டும், பெண்கள் ஹிஜாப் அணிய வேண்டும், இப்படி அவர்கள் தொழுது கொண்டு ஃபர்தாவை போட்டுக்கொண்டு அவர்கள் இருந்து விட்டால் பெருநாள் தொழுகைக்கும் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கும் வந்து விட்டால் அவர்கள் ஹிதாயத்தில் இருக்கிறார்கள், அவர்கள்தான் சரியான முஸ்லீம்கள் என்கிற ஒரு சிந்தனையோடு தான் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை அவ்வாறு அல்ல. அன்புள்ள சகோதரர்களே, ஹிதாயத் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிற காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய அதாவது அவர்களுடைய உம்மத்தினருக்கு அவர்கள் மிக முக்கியமான ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த முன்னறிவிப்பு தான் பனு இஸ்ரவேலர்கள் 71 பிரிவினராக பிரிந்தார்கள், சில ரிவாயத்தில் 72 பிரிவினர்களாக பிரிந்தார்கள், அல்லது யூதர்கள் 72 பிரிவினர்களாக பிரிந்தார்கள், கிறிஸ்தவர்கள் 72 பிரிவினராக பிரிந்தார்கள், பல ரிவாயத்துகள் வருகின்றன. அதிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சதஃப்தரிகு உம்மதி அலா 73 ஃபிர்கா, என்னுடைய சமுதாயம் 73 பிரியும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறார்கள், என்னுடைய சமுதாயம் 73 பிரியும், குல்லுஹா ஃபின்னார் இல்லா வாஹிதா, அந்த 73 பிரிவு எல்லாமே நரகம் போய்விடும் ஒன்றை தவிர என்று சொன்னார்கள். இப்போ இந்த இடம்தான் நாம் நிதானமாக சிந்திக்க வேண்டிய இடமாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை தொழ வருகிறார், ஃபரதா அணிந்திருக்கிறார், சில நேரம் தாடி வைத்திருக்கிறார், ஹஜ்ஜிக்கு போகிறார், உம்ராவுக்கு போகிறார், அதே போன்று சில நல்ல காரியங்களை அவர் செய்கிறார் என்பதற்காக வேண்டி எல்லாம் ஒன்று என்ற அந்த சிந்தனை தவறு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள். இப்போ 73 பிரிவார்கள், ஒன்று தான் சொர்க்கம் போவார்கள், மற்ற 72 பிரிவும் நரகம் போவார்கள். அந்த ஒன்று தான் நேர்வழியில் இருக்கக்கூடியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த நேர்வழியில் இருக்கிற ஒரு கூட்டம் எப்படி இருப்பார்கள்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, இன்று நானும் என்னுடைய தோழர்களும் எதில் இருக்கிறோமோ அதில் இருப்பவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். இன்று ஒரு ரிவாயத்தில் இன்று என்று வருகிறது, நம் ரிவாயத்தில் பொதுவாகவே வருகிறது, நானும் என்னுடைய தோழர்களும் எதில் இருக்கிறோமோ அதில் இருப்பவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் நிறைய பிரிவினைகள் வரும். நம்ம எவ்வளவுதான் கை செய்தப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் ஆதங்கப்பட்டாலும் இதை தடுத்து நிறுத்த முடியுமா? நிச்சயமாக முடியாது. பிரிவினை என்பது வந்து கொண்டே இருக்கும். இர்பாத் இப்னு சாரியா ரழியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் சொல்கிறார், வஅவனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள், வஜிலத் மின்ஹல் குலூப்,
அந்த உபதேசத்தை கேட்டு உங்களுடைய உள்ளமெல்லாம் பயந்து போய்விட்டன. வதரஃபத் மின்ஹல் உயூன், எங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அப்போது ஒருவர்களிருந்து கேட்கிறார், கஅன்னஹா மௌஇதத்து முவத்திஇன் ஃபஅவ்ஸினா யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உரையை பார்த்தால் விடைபெறுகிற ஒருவருடைய உரை போன்றிருக்கிறது, எங்களுக்கு வசிய செய்யுங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஊசிக்கும் பி தக்குவல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் தக்குவா செய்து கொள்ள வேண்டும் என்று நான் வசிய செய்கிறேன். வஸ்ஸம்இ வத்தாஅ, ஒருவர் உங்களுக்கு பொறுப்பாளராக ஆக்கப்பட்டு விட்டால் அவர் சொல்வதை கேட்டு நீங்கள் அவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் நான் உங்களுக்கு வசிய செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபஇன்னஹு மய்யஇஷ் மின்கும் பஅதி, நிச்சயமாக எனக்கு பிறகு உங்களில் உயிர் வாழக்கூடியவர்கள் ஃபஸயரா இஹ்திலாஃபன் கஸீரா, நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பார். எதில்? மார்க்கத்தில். மார்க்கத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பார். இது யார் சொன்னது? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னது. கருத்து வேறுபாடு வருமா வராதா? வரும். மார்க்க அறிவில்லாத மக்கள் என்ன சொல்கிறார்கள் இப்போது? ஏன் இவர்கள் கருத்து வேறுபாடு படுகிறார்கள், எல்லோரும் ஒன்றாக இல்லாமல்லவா என்று சும்மா திட்டிக்கொண்டே இருப்பார்கள், ஏசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு பின்னால் உயிர் வாழுகிறவர் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பார். அப்படி கருத்து வேறுபாடுகளை காணும் போது நேர்வழி எது? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலைக்கும் பிசுன்னதி, என்னுடைய சுன்னாவை நீங்கள் பற்றி பிடியுங்கள். அப்படி கருத்து வேறுபாடுகள் நிறைய வந்தால் நீங்கள் விரக்தி அடைந்து அல்லது ஆத்திரப்பட்டு மார்க்கத்தை விட்டு ஒதுங்குவது அல்லது மௌலவிமாரை திட்டுவது அல்லது ஏதாவது குறை சொல்லி கொண்டிருப்பது என்ற நிலையில் இல்லாமல், அலைக்கும் பிசுன்னதி, என்னுடைய சுன்னாவை நீங்கள் பற்றி பிடியுங்கள். வசுன்னத்தில் ஹுலஃபா இர்ராஷிதீன் அல் மஹ்தியீன மின் பஅதி, எனக்கு பிறகு நேர்வழி நடக்கக்கூடிய ஹுலஃபாக்கள் அவங்க யாருன்னு கேட்டால், அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியல்லாஹு அன்ஹும், இவங்க தான் ஹுலஃபா இர்ராஷிதூன் அல் மஹ்தியூன், இவர்களுடைய சுன்னாவையும் நீங்கள் பற்றி பிடியுங்கள் என்று சொல்லிட்டு திரும்ப சொல்கிறார்கள், இய்யாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணப்படக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணப்படக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். இதில் என்ன முன்னறிவிப்பு செய்கிறார்கள்? மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணுவார்கள், மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை உருவாக்குவார்கள் என்பதை முன்னறிவிப்பு செய்கிறார்கள். அப்படி புதிதாக உண்டு பண்ணப்படக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஏனென்றால் ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பிதா, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டு பண்ணப்படக்கூடிய ஒவ்வொன்றும் பிதஅத்தாகும். வ குல்ல பிதஅத்தின் தலாலா, ஒவ்வொரு பிதஅத்துமே வழிகேடாகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் எது ஹிதாயத் எது தலாலத் என்பதை மிக அழகாகவும் தெளிவாகவும் எடுத்துச் சொல்கிறார்கள். எது ஹிதாயத்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா, சஹாபாக்களுடைய சுன்னா, அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியில் சஹாபாக்கள் எந்த நடைமுறையை கடைபிடிக்கிறார்களோ அது சுன்னா. அப்போ அந்த வழிதான் நேர்வழி என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எது வழிகேடு? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இல்லாத வழி வழிகேடானது. இப்போ ஆரம்பத்தில் மா அன அலைஹி வ அஸ்ஹாபி என்று சொன்னார்கள், நானும் என்னுடைய தோழர்களும் எதில் இருக்கிறோமோ அதுதான் நேர்வழி என்றார்கள். இங்கே இன்னும் தெளிவாக சொல்கிறார்கள், நானும் ஹுலஃபா உர் ராஷிதுன்களும் இருக்கிற வழி நேர்வழி என்று சொல்கிறார்கள். அதனால தான் அவர்கள் சொல்கிறார்கள், தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, சஹாபாக்களை சொல்கிறாங்க, உங்களை நான் வெள்ளை வெளேர் என்ற திட்ட தெளிவான பாதையிலே விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அந்த பாதையில் இரவும் பகலை போன்று தான் இருக்கும், அவ்வளவு தெளிவானது. லா யஸீஹு அன்ஹா இல்லா ஹாலிக், அந்த பாதையை விட்டும் வழி தவறுகிறவர் யார் என்றால் அழிந்து போகிறவர் தான் என்று சொன்னார்கள். இப்போ தெளிவான பாதையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு விட்டு போயிருக்கிறார்கள். இப்போ ஹிதாயத் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலையில் நம் சஹாபாக்களை விட்டு சென்றார்களோ, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகும் போது சஹாபாக்கள் எந்த நிலையில் இருந்தார்களோ அதுதான் ஹிதாயத் ஆகும். இதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது சூரத்துல் பக்ரா 137வது வசனத்தில் சொல்கிறான், ஃபஇன் ஆமனூ பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபக்கத் இஹ்ததௌ. ஃபஇன் ஆமனூ, இந்த மக்கள் நீங்கள் ஈமான் கொண்டிருப்பது போல ஈமான் கொள்ளுவார்களாக இருந்தால்,
இந்த மக்கள் நீங்கள் ஈமான் கொள்ளுவது போல ஈமான் கொள்ளுவார்களாக இருந்தால் ஃபக்கதிஹ்ததோ, அவர்கள் நேர்வழியில் இருப்பார்கள். அப்ப நேர்வழி என்பதை அல்லாஹும் இந்த குர்ஆன் வசனத்தில் எப்படி சொல்கிறான்? நீங்கள் என்று முதலில் இந்த சூரா அந்த வசனம் விழித்தது யாரை பார்த்து? சஹாபாக்களை பார்த்து. அப்ப சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அதுதான் நேர்வழி. அல்லாஹ் சொல்கிறான் ஃபக்கதிஹ்ததோ, அந்த அந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்ட அடிப்படையில், ஈமான் கொண்ட முறையில் ஒருவர் ஈமான் கொண்டால் அவர் நேர்வழியை அடைந்து கொள்கிறார் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இப்ப நேர்வழி என்பது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எதில் இருந்தார்களோ அதுதான் நேர்வழியாகும். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கு நிறைய பிரிவினைகள் நம்முடைய சமுதாயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தது போல இருக்கிறது. இதிலே சஹாபாக்களுடைய இறுதி காலத்திலேயே நிறைய வழிகேடுகள், பிரிவினைகள் தோன்ற ஆரம்பித்து விட்டன. அதில் பிரதானமான ஒன்று தான் ஷியாக்கள். ஷியாக்களுடைய புத்தகங்களை நீங்கள் படித்து பாருங்கள், ஷியாக்களுடைய பயான்களை கேட்டு பாருங்கள். அவர்கள் சொல்லுவார்கள், அஹ்லு சுன்னாவல் ஜமாத்தினர் வழிகேட்டில் இருக்கிறார்கள், அவர்கள் இஸ்லாத்தில் கிடையாது என்று சொல்வார்கள். அதே போன்று சஹாபாக்களுடைய காலத்தில் வந்த இன்னும் ஒரு வழிகட்ட பிரிவு தான் ஹவாரிஜிகள் என்பவர்கள். ஹவாரிஜிகள் என்பவர்களும் என்ன சொன்னார்கள்? மற்ற முஸ்லீம்கள் எல்லோரையும், சஹாபாக்கள் உட்பட எல்லோருமே வழிகேட்டில் இருப்பதாக, அவர்கள் மட்டும்தான் நேர்வழியில் இருப்பதாக சொன்னார்கள். இப்படி அந்த வழிகேடு பிரிவினைகள் பரவி பரவி வந்து இன்று நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் நிறைய பேர் நிறைய பிரிவினைகளை இந்த சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் என்ன சொல்கிறார்கள்? அவர்களுடைய தனிப்பட்ட பாலிசி என்னவென்றால், நாங்கள் தான் நேர்வழியில் இருக்கும், வெளியில தேவை என்றால் சும்மா சொல்லிட்டு போகலாம், எல்லாரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், எல்லாரும் முஸ்லீம்கள் தான் என்று. ஆனால் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்தும் என்னவென்றால், உதாரணமாக வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால் தௌஹீத், தப்லீக், ஜமாத் இஸ்லாமி, இஹ்வான், இப்படி பல பிரிவினர்கள் இருக்கிறார்கள், ஷாஃபி, ஹனவி, ஹம்பலி, மாலிகி என்று. ஒவ்வொருவரிடம் நீங்கள் போய் மற்றவரை பற்றி கேளுங்கள், என்ன சொல்வார்கள்? அவர்களிடம் வழிகள் இருக்கிறது என்று தான் சொல்வார். இல்லைன்னா எல்லாரும் உண்ட பயணிக்கலாமே. அவர்களிடம் வழிகள், தப்லீக் வந்து தௌஹீதிடம் வழிகேடு இல்லை என்றால் தௌஹீதோடு சேர்ந்துட்டு போகலாம். தௌஹீத் தப்லீகை வழிகேடு இல்லை என்று சொன்னால் அவர்கள் தப்லீகோடு சேர்ந்து கொண்டு போகலாம். தப்லீகும் தௌஹீதும் நேர்வழியில் இருக்கிறார்கள் என்றால் ஜமாத் இஸ்லாமி தனியாக போக வேண்டிய அவசியம் இல்லை, இவர்களோடு சேர்ந்து பயணிக்கலாம். அப்போ ஒவ்வொருவரும் தனித்தனியை பயணிக்க முயற்சி செய்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? ஒவ்வொருவரிடமும் ஒரு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, மற்றவர்கள் வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று. இதை சில நேரங்களில் மேலோட்டமாக இருக்கிறவர்கள் புரியாமல் இருக்கலாம். சும்மா மேலோட்டமாக ஒவ்வொரு இயக்கங்களையும் ஒவ்வொரு மதுஹபுகளையும் படிக்கக்கூடியவர்கள் இதை வந்து அப்படியெல்லாம் அங்கே கிடையாது என்று நினைக்கலாம். ஆனால் உள்ளே நீங்கள் பார்க்கலாம், தெளிவாக இருக்கிறது. இப்போ தௌஹீத் மேடையில் தப்லீக் சகோதரர்கள் வரை பேச மாட்டார்கள், கொடுக்க மாட்டாங்க. இவர்கள் நேர்வழி என்று அவர்கள் ஏற்றுக்கொண்ட என்ன பண்ணணும்? தப்லீக் மேடையில் தௌஹீதுக்கு சான்ஸ் கொடுக்கும். தப்லீக் தௌஹீத் மேடையில் தப்லீக் சகோதரர்கள் பேசுகிறத பார்த்துருக்கிறீங்களா? இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க வழிகேடுன்னு இல்லாட்டி கொடுத்துருப்பாங்க. ஜமாத் இஸ்லாமி மேடையில் தப்லீக் தௌஹீத் உலமாக்கள் பேசுகிறார்களா? இல்லை, பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா, அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பார்வையில் இவர்களிடம் சிக்கல் இருக்கிறது. அப்போ இப்படி ஒவ்வொருவருமே ஒவ்வொரு கொள்கையில் இருந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டு, இப்போ நம்ம எல்லோரையும் ஒன்றாக அழைத்து வைத்து அவர்களிடம் கேட்போம், சஹாபாக்கள் நேர்வழியில் இருந்தார்களா வழிகேட்டில் இருந்தார்களா? தப்லீகையும் தௌஹீதையும் ஜமாத் இஸ்லாமியையும் மற்ற மதுஹபுகளையும் மற்ற யாரெல்லாம் இந்த தாவா களத்தில் இருக்கிறார்களோ அவர்களை நம்ம அழைத்து, சஹாபாக்கள் நேர்வழியில் இருந்தார்களா வழிகேட்டில் இருந்தார்களா என்று கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் நேர்வழியில் இருந்தார்கள். அப்போ சிம்பிளான விஷயம் என்ன? எல்லோரும் சஹாபாக்கள் இருந்த அந்த மன்ஹஜுக்கு திரும்பி விட்டால் பிரச்சனை முடிகிறது. எல்லோருமே நீங்கள் உங்களுக்குள் நீங்கள் நீ வழிகேடு நீ வழிகேடு என்று பேசுகிறாய், பிரச்சனை இல்லை. எல்லோருமே என்ன ஏற்றுக்கொள்கிறார்கள்? சஹாபாக்கள் நேர்வழியில் இருந்தார்கள் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா? எனவே சஹாபாக்களுடைய மன்ஹஜை ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை முடிந்துவிடும், முஸ்லிம் சமுதாயம் ஒற்றுமைப்பட்டுவிடும். இப்போ இங்குதான் நேர்வழியையும் வழிகேட்டையும் பிரித்து பார்க்கக்கூடிய உரைகள் நமக்கு தெளிவாக தெரிகிறது. வேற நீங்கள் நினைக்கக்கூடிய முறையில் இந்த சமுதாயம் ஒற்றுமைப்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக ஒற்றுமைப்பட சான்ஸே இல்லை.
எல்லோரும் இந்த மன்ஹஜிக்கு வருவார்களாக இருந்தால், மன்ஹஜ் என்றால் இந்த வழி, இந்த மன்ஹஜிக்கு வருவார்களாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய சமுதாயம் ஒற்றுமைப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பிரச்சனை என்ன, வழிகேடுகள் சமுதாயத்தில் தோன்றுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. அதில் பிரதானமான காரணம் என்னவென்றால் ஜஹில். இப்போ வழிகேடு மக்கள் மத்தியில் இப்போ சஹாபாக்கள் இருந்த அந்த மன்ஹஜ் தான், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடியான தர்பியாவில் சஹாபாக்கள் இருந்த வழிதான் சத்திய வழி, அதுதான் ஹிதாயத். அதில் மாற்று இல்லை, இல்லை சஹாபாக்கள் ஹிதாயத்தில் இல்லை என்று ஒருவர் சொன்னால் அவர் ஷியாவாக இருப்பார். ஷியாக்கள் என்ன சொல்றாங்க, சஹாபாக்களில் ஏழு பேரை தவிர மற்ற எல்லோரும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்தோடு முர்த்தத்தாகி விட்டார்கள். நஊது பில்லாஹ். ஆகப்பெரிய முர்த்தத் யார் அவங்களோட பார்வையில்? யாரு? அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு. என்ன சொல்றாங்க என்றால், அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹுடைய கழுத்தில் ஒரு சிலை இருந்ததாம், ஒரு செயின் ஒன்று போட்டிருந்தாராம், அந்த செயின் பெண்டனாக அவர் வைத்திருந்தது என்ன, சிலை. ரசூலுல்லாஹ்வுடைய தொழும்போது என்ன செய்வாராம், சுஜூத் செய்கிற நேரத்தில் அந்த சிலை எடுத்து முன்னுக்கு வச்சுக்குவாராம். அப்ப யாருக்கு சுஜூத் செய்கிறார், சிலைக்கு. இப்படியாக அவர்களுடைய கிதாபுகளில் மிக தெளிவாக எழுதி பேசி வருகிறவர்கள் தான் ஷியாக்கள். இப்ப சஹாபாக்கள் இல்லை 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 வழிகாட்டில் இருக்கிறார்கள் என்று யார் சொல்லுவாங்க, ஷியாக்கள் தான் சொல்லுவாங்க. அல்லது ஒரு மிக முக்கியமான அடிப்படை அன்புள்ள சகோதரர்களே, யாராவது ஒருவர் சஹாபாக்களை டேமேஜ் பண்ணுகிறார் என்றால், அது முபாரக் மதனியாக இருக்கலாம், அசர் சீலானியாக இருக்கலாம், முஜாஹிதாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், சஹாபாக்களை ஒருவர் டேமேஜ் பண்ண வருகிறார் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவர் ஒரு வழிகேட்டை ப்ரோமோட் பண்ண வருகிறார். சமுதாயத்தில் ஒரு புதிய கொள்கையை, வழிகேட்டை இவர் ப்ரோமோட் பண்ணுவதற்கு ட்ரை பண்ணுகிறார், அதனால தான் சஹாபாக்களை டேமேஜ் பண்ணுகிறார். இது முக்கியமான விஷயம். நம்முடைய ஹிதாயத்தை நம்ம பேணி பாதுகாக்க வேண்டுமா இருந்தால் யாராகவும் இருக்கலாம், உங்களுக்கு மிக நெருக்கமானவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர் இப்படி செய்தால் வழிகேட்டுக்கு வித்திடுகிறார் என்பது அதனுடைய அர்த்தமாகும். அப்ப சஹாபாக்கள் இருந்த வழி, இந்த வழிதான் நேர்வழி. இப்ப நம்மிடத்தில் அந்த நேர்வழியை விட்டு வழிகேடு வருவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், நம்மிடம் காணப்படக்கூடிய ஜஹில். ஜஹில் என்றால் அறியாமை. அறியாமை என்றால் என்ன என்று கேட்டால், மார்க்கம் பற்றிய அறிவு நம்மிடம் இல்லை. உண்மை மார்க்கம் பற்றிய அறிவை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன முயற்சி செய்கிறோம், மகனை மதரசாக போடுவோம். மகனை மதரசாக போட்டுட்டு மகன் வெளியானத்தை போற என்ன சொல்லுவோம், பள்ளியில இந்த மகனுக்கு ஹொத்துபா கொடுக்கணும் என்று சொல்லுவோம். ஊர்ல எல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள், எங்களோட பள்ளியில் எங்களோட மகனுக்கு ஹொத்துபா நீங்கள் தர வேண்டும், தரலன்னா நாங்கள் சந்தா தர மாட்டோம், எங்களோட குடும்பம் எல்லாம் உங்களோட பள்ளிக்கு சப்போர்ட் பண்ண மாஷா அல்லாஹ் ஹொத்துபா கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு பிறகு மகன் பல இடங்களிலும் போய் பேசுவார். பேசினா மக்கள் என்ன சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் உங்களோட மகன் சூப்பராக பேசுகிறாருண்டா, அவங்களுக்கு அதில் உள்ளூர மகிழ்ச்சி. மகனை வைத்து எந்த வீட்டில் வகுப்பு நடக்கிறது? மகன் மௌலவியாக வெளியே வந்து விட்டார், தாயும் தந்தையும் அந்த மகனோடு உடன்பிறந்த சகோதர சகோதரிகளும் அந்த மகனுடைய சாச்சாவும் பெரியப்பாவும் மாமியும் சாட்சியும் உட்கார்ந்து மகனிடத்தில் யார் படிக்கிறார்கள்? மகன் மஸ்ஜிதிலே வகுப்படுப்பார், குடும்பத்தில் யாரும் போய் உட்காருவதில்லை. சகோதரர்கள் பெருமையாக சொல்லுவார்கள், அவர்கள் படிப்பதில்லை. இப்ப இஸ்லாத்தை படிப்பதற்கான முக்கியத்துவம் நம்மிடத்தில் அறவே இல்லாமல் போய்விட்டது. அவ்வப்போது இப்படி ஏதாவது கிடைத்தால் பார்த்துட்டு போறது, அதுவும் யாரு, இல்லா மன் ரஹிம ரப்பி என்று சொல்லுவாங்க. என்னுடைய ரப்பு யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களை தவிர கொஞ்சம் பேர் உட்கார்ந்து கேட்டுட்டு போவாங்க. அவர்களும் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கும் எது பிடிக்கும், அந்த பயான் கேட்க வாரவங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க, நல்ல உணர்ச்சிகரமாக பேசுவது பிடிக்கும், இமோஷனலாக பேசுவது பிடிக்கும். உட்கார்ந்து வகுப்படுக்க அறிவித்தார் என்றால் இப்போ சேர்சியிலான அறிவிப்பார், உங்களுக்கு அக்கீதா கிளாஸ் ஸ்டார்ட், எத்தனை பேர் வருவாங்க, அதுக்கும் 25 பேர் தான் வருவாங்க. வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை காலையில் அக்கீதா வகுப்பு நடக்கும்னு சொன்னால் அதுக்கு ஒரு 15 பேர் 20 பேர் வருவாங்க. நல்ல சத்தமிட்டு பேசுகிற ஒருவர் வருகிறாராம், அது யாருன்ற முக்கியம் எல்லாம் இல்லை, நல்லா பேசுவார், உணர்ச்சியை தூண்டி பேசுவார், சத்தமிட்டு பேசுவார், பள்ளியில் இடம் போதான் போகும். இதுதான் கல்வியை தேடக்கூடிய நம்முடைய முறை. இந்த கல்வி தேடல் முறையில் இருந்து கொண்டு சத்தியம் வரும் பேசுவோம், வழிகேடு வரும் பேசுவோம்.
உண்மையிலே நம்மெல்லாம் வந்து பலவீனமான மனிதர்கள். இன்றைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்களே, மாணவர்கள். இந்த மாணவர்கள் ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜுக்கு போகிறது, யூனிவர்சிட்டிக்கு போகிறதெல்லாம் படிப்பதற்காக என்றே. அப்படிப்பட்ட மாணவர்களை பற்றி சைக்காலஜிஸ்டுகள் என்ன சொல்கிறார்கள், இந்த மாணவனால் 15-20 நிமிடங்கள் தான் ஆசிரியர் சொல்லுவதை கிரகிக்க முடியும், அதற்கு பிறகு இந்த மாணவனுடைய கான்சென்ட்ரேஷன் சிதறிவிடும். எனவே என்ன சிஸ்டத்தை மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் யூனிவர்சிட்டி லெவலுன்னா அது வேறு, அசைன்மெண்ட்களை கொடுக்கறது, ஏதாவது ஒன்று செய்ய சொல்கிறது. ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்கன்றால், இப்போ மாணவர் மையக்கல்வி, மாணவர் மையக்கல்வி என்றால் ஆசிரியர் உட்கார்ந்து புத்தகத்தை வாசித்து வழங்கப்படுத்துறது இல்லை, மாணவனிடமிருந்து விஷயத்தை எடுக்கிறது. என்னால் கான்சன்ட்ரேஷன் அவனால் சிதறி போகிறது. அப்படி நீங்கள் போய் புத்தகத்தை வாசிக்கிறதும் ஒயிட் போர்டு அல்லது பிளாக் போர்டில் எழுதி வழங்கப்படுத்தும் போது மாணவன் அங்கஞ்சே போய் விடுவான். எனவே மாணவனோடு பேசுங்கள், மாணவனை பேச வையுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ நம்ம பயானில் வந்து இஜ்திமா நடத்துவோம். இஜ்திமானால் காலையில் 9 மணிலிருந்து மகரிப் வரைக்கும் இஜ்திமா. சில இடங்கள் நம்ம ஊரில் எல்லாம் வந்து 2-3 நாள் இஜ்திமா. மஷாலா நன்மை இருக்கு, நன்மை இல்லைன்னு சொல்லலைண்ணா. போய் உட்கார்ந்தமென்றால் மஷாலா அப்படி உட்கார்ந்துட்டே இருக்கிறதா, தூங்கி தூங்கி உட்கார்ந்துட்டு இப்போ இடத்த மாற்றி மாற்றி உட்கார்ந்துட்டு இப்போ மஷாலா சூப்பர் பயான், மார்க்ஸ் போட்டுருவோம், சூப்பராக பேசினார். அல்லது இவர் வந்து தூங்க வச்சுட்டார், சொதப்பிட்டார், முடிஞ்சு இப்போ காலையில் 9 மணிக்கே வந்து உட்கார்ந்தாச்சு, ஃபஸ்ட்டுக்கு வந்து ப்ரைஸும் எடுத்தாச்சு. அசருக்கு பிறகு 2வது பயான் யார் பண்ணினு கேட்டுப்பாரு, இஜ்திமாவில் 2வது பயான் யார் பண்ணினு யோசிப்பார். சில நேரம் குயிக்காக ஞாபகப்படுத்தி ஆளை சொல்லு, தலைப்பை சொல்லுங்கன்னு கேட்டுப்பாரு. இன்றைய இஜ்திமாவில் 5 பேர் உரையாற்றினார்கள், 5 பேரும் பேசிய தலைப்பை சொல்லுங்கண்டா, தலைப்பையே இன்னார் இந்த தலைப்பில் பேசினார் என்று சொல்ல முடியாதவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறோம். அதை யாரும் மறுக்க முடியாது, சேலஞ்ச் பண்ணி போட்டு செய்யலாம். அது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கல்வி தேடல் என்கிற அந்த பாரம்பரியம் மாறி பயான் கல்ச்சர் என்கிற நிலை வந்துவிட்டது. இதனால் நமக்கு எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை விட இமோஷனலாக திங்க் பண்ணக்கூடிய, ஏன்னா இமோஷனல் பயானை கேட்குறோம், இமோஷனலாக திங்க் பண்ணக்கூடிய நிலை தான் நம்மிடத்திலே வந்திருக்கிறது. இமோஷனலான முடிவு, ஒரு வழிகட்டை அடையாளப்படுத்தினால் இதெல்லாம் போய் ஏன் பேசுகிறார், இது இமோஷனல், இது வழிகேடு என்று பேசும்போது இதை போய் இந்த காலத்தில் ஏன் இவர் பேச வேண்டும், அவருக்கு எது 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 ஹக் எது பாத்தில், எது ஹிதாயத் எது வலாலத் என்பது தெரிந்திருந்தால் அவர் நிதானமாக இருப்பார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஜஹில் தான் நம்முடைய பெரிய பிரச்சனை. அதையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிற்பட்ட காலம், அதாவது உலக அழிவு நெருங்குகிற போது என்ன நடக்கும் என்பதை சொல்லும் போது சொல்கிறார்கள், மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்று யுர்ஃபுல் இல்ம், மறுமை நெருங்கும் போது கல்வி உயர்த்தப்படும் என்றார். அதை தெளிவுபடுத்துறாங்க ஒரு ஹதீஸ்ல, கல்வி எப்படி உயர்த்தப்படும், கல்வி உயர்த்தப்படுகிற முறையை பெற்றவர்கள் சொல்லும் போது இன்னல்லாஹ், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் இன்தஸிஉஹு, அல்லாஹு தஆலா கல்வியை உயர்த்துவான் என்றால் ஒரேடியாக உள்ளங்களிலிருந்து பிடுங்கி எடுத்து விடுவான் என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. ஒரேடியாக உள்ளங்களிலிருந்து அதை பிடுங்கி எடுத்து விடுவான் என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. அப்ப என்ன நடக்குமா, வஇன்னமா யக்பிதுல் இல்ம பிகப்துல் உலமா, உலமாக்களுடைய உயிரை கைப்பற்றுவதன் மூலம்தான் கல்வியை உயர்த்துவான், உலமாக்களுடைய உயிரை கைப்பற்றுவதன் மூலம்தான் கல்வியை உயர்த்துவான். ஹத்தா இதா லம் யுபகி ஆலிமன், ஆலிம்கள் இல்லாமல் போவார்கள். உலமாக்கள் மூத்தாக மூத்தாக உலகத்தில் ஆலிம்கள் இல்லாமல் போனால் இத்தகதன்னாசு ருஊஸன் ஜுஹாலா, மக்கள் அறிவிலிகளை தலைவர்களாக ஆலிம்களாக ஆக்குவார்கள். ஃபஸுஇலு, அப்ப அந்த அறிவிலிகளிடம் போய் ஃபத்வா கேட்பார்கள். மக்கள் போய் அந்த அறிவிலிகளிடம் ஃபத்வா கேட்பார்கள், ஒரு கன்ஃபிடன்ட். போய் ஃபத்வா கேட்டால் அந்த அறிவிலிகள் ஃஅஃப்தவு பிகைரி இல்மின், அவர்கள் அறிவு இல்லாமல் ஃபத்வா கொடுப்பார்கள். ஃபதல்லு வஅதல்லு, இந்த அறிவிலிகள் தாமும் வழிகட்டு வருகிறவர்களையும் வழிகெடுத்து விடுவார்கள். அல்லாஹு அக்பர். இன்றைக்கு நிதர்சனமாக பார்க்குறோம், யார் முஃப்தி இன்றைக்கு
யார் என்று தெரியும், முஃப்தி மதரசா ஒன்றைக்கு அதில் வெளியாகிற எல்லாரும் முஃப்தி. இந்தியாவில் பாகிஸ்தானில் சில மதரசாக்கள் இருக்கு, அந்த மதரசாவில் வெளியாகிற எல்லாருமே முஃப்தி தான். அது ஒரு ஸ்டைல். இன்னும் ஒரு ஸ்டைல் என்னன்னு கேட்டால், மேடையில் ஏறி பேசுகிற எல்லாருமே முஃப்தி தான். சில ஸ்ரீலங்காவில் இந்தியாவில எல்லாம் பார்க்கலாம், சும்மா வந்து பேசுவார். அவராக இருந்தால் அவரோட பிஎஸ்சி ஆகிப்பார், ஒரு பிஏயாக இருப்பார், அல்லது அதோட ஒரு ஒரு டிகிரி எடுத்தவராக இருப்பார். மேடையில் நின்று சொல்லுவார், உங்களுக்கு விரும்பினதை கேளுங்கள், எந்த தயக்கமும் வேண்டாம். எந்த கேள்விக்கும் அவர் தெரியாது என்று சொல்லவே மாட்டார், எல்லா கேள்விக்கும் பதில். வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நீங்கள் உட்கார்ந்து பேசுகிற நேரம் பாருங்க, எல்லாரும் ஃபத்துவா தான். அண்மையில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், என்னோட கூட ரெண்டு பேர் வந்திருந்தார்கள். அப்போ ஒரு சகோதரர் வந்து ஒரு கேள்வி கேட்டார், கேள்வி கேட்டால் உண்மையில் அந்த கேள்விக்கு எனக்கு பதில் பர்ஃபெக்டாக தெரியாது. அப்போ நான் சைலண்டாகவே இருக்கிறேன், ஒன்றும் சொல்லலை, தெரியாதுன்னு சொல்லலை. அப்போ நான் என்னுடைய ஐடியா என்னென்றால், கொஞ்சம் லேட்டாகி தேடி கொடுப்போம் என்ற ஒரு நியத்தோடு நான் மௌனமாக இருக்கிறேன். என்னோட கூட வந்த ரெண்டு பேருமே பதில் சொல்லிட்டே இருந்தாங்க. அவருக்கு அவருக்கு கோபம் வந்து அவர் சொன்னார், நான் மௌலவிட்டு தானே கேட்டேன், நீங்கள் ஏன் பதில் சொல், திரும்பவும் பதில் தான் சொல்கிறான். இதுதான் நிலைமை இன்றைக்கு. ஒரு ஒரு கவலை ஒரு பயம் கிடையாது. ஃபத்துவா கொடுப்பது என்பது அல்லாஹுடைய விஷயம். அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வலா தகூலு லிமா தஸிஃபு அல்சினத்துக்கும் அல்கதிப் ஹாதா ஹலால் வஹாதா ஹராம். உங்களுடைய வாய்க்கு வந்தபடி இது ஹலால் இது ஹராம் என்று சொல்லாதீர்கள். வீட்டில எல்லாம் பார்ப்போம், பெண்களும் ஃபத்துவா கொடுப்பாங்க, ஆண்களும் ஃபத்துவா கொடுப்பாங்க, கடையில் ஃபத்துவா கொடுப்படும், ஆஃபீஸில் ஃபத்துவா கொடுப்படும், ஸ்கூலில் ஃபத்துவா. லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா. ஃபத்துவா என்பது இன்றைக்கு வெரி சிம்பிளான ஒரு விஷயமா போயிடுச்சு, எல்லாரும் ஃபத்துவா தான். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், உங்களுடைய வாய்க்கு வந்தபடி இது ஹலால் இது ஹராம் என்று சொல்லாதீர்கள். லிதஃப்தரு அலல்லாஹில் கதீப், நீங்கள் அப்படி சொன்னால் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறீர்கள். என்ன ஹலால் ஹராம் சொல்ற உரிமை யாரது, யாருடையது? அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் ஹலாலாக்காத ஒன்றை நாம் ஹலால் என்று சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? நம்மளே பாருங்க, நீங்க சொல்லாத ஒன்ற ஒருவர் சொல்றாரு, இப்படி இந்த பிரதர் இப்படி சொல்லிட்டாரு, நீங்க கேள்விப்பட்டோம் ஆத்திரப்படுறீங்களா இல்லையா? நான் சொல்லாதத நான் சொன்ன இப்படி சொல்லுவார். அல்லாஹு தஆலா ஹலாலாக்காத ஒன்றை ஹலாலாக்குவதும் அல்லாஹ் ஹராமாக்காத ஒன்றை ஹராமாக்குவதும் சின்ன விஷயம் கிடையாது. சில நேரம் அது இஸ்லாத்தை விட்டே வெளியேற்றிவிடும், ஷிர்க். அதான் அந்த சட்டம் இயற்றுகின்ற அதிகாரம் என்று சொல்றது. இப்போ உங்கள்ட்ட ஒருவர் கேட்கிறார், தாடிக்கு டை அடிக்கலாமான், தெரியுமெண்டா? நூறு வீதம் தெரிஞ்சா கூடாதுன்னு. சில சகோதரர்கள் எடுத்த எடுப்பில் டை அடிக்க ஹராம், கலர் எந்த கலராக இருந்தாலும் ஹராம். அது ஒரே புடியை சொல்லிடுவாங்க. இன்னும் சிலர்கிட்ட கேட்டால் அது ஹலால் எல்லாம். முதல் உங்களுக்கு ஷுவராக இதில் அது சட்டம் என்ன என்பது தெரியுமா? தெரியாது, தெரியாதுன்னு சொல்லுங்க, அல்லது கேட்டு சொல்லுறேன்னு சொல்லுங்க. ஏன் அவசரப்படுகிறோம்? இன்றைக்கு முஃப்திகளாக எல்லோரும் மாறிவிட்டோம், அதனால யார் முஃப்தின்றது தெரியா யாருக்கும்? பொதுவாக ஒரு இஸ்லாமிய நாடு இருந்தால் அந்த நாட்டில் ஒருவரை ஒரு கிராண்ட் முஃப்தியாக ஆக்குவார்கள். அவர் உடைய கன்சர்னோட தான் ஃபத்வாக்கள் வெளிவரும். இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. கடை வச்சிருக்கிறாள் முஃப்தி தான், மீன் வியாபாரி முஃப்தி தான், விவசாயி முஃப்தி தான், ரைட்? ஒரு ஒரு ஏதாவது ஒரு டிகிரி செஞ்சால் அவரும் முஃப்தி தான், மதரசாவில் ஓதினாலும் முஃப்தி தான். லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா. வழிகேட்டுக்கான பெரிய பிரச்சனை இங்கே தான் ஆரம்பிக்குது. கடைசியில் இன்னும் ஒரு பிரச்சனை நம்மகிட்ட இருக்கிறது, என்னது? ஈகோ. சொல்லிட்டு பிறகு நம்ம நியாயப்படுத்துறதுக்கான முயற்சிகள் செய்வோம். உண்மையாக நான் வந்து பெரும்பாலும் எனக்கு அனானிமஸ் நம்பர்லேருந்து கால் வந்தால் ஆன்சர் பண்ணுறல நான். ஏனென்றால் சில நண்பர்கள் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒன்று சேர்ந்துட்டு அவங்க சும்மா அப்படியே பேசி பீச்சில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க, பேசி பேசி இருப்பாங்க. இருக்கும்போது திடீரென கோல் வரும், வந்த மௌலவி இந்த பிரச்சனைக்கு என்ன ஃபத்துவான்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ஒரு ஃபத்துவா வச்சுருவோம்னா அவர் திரும்ப திரும்ப கேட்பார்,
இப்போ இது என்னென்று விசாரித்து பார்த்தால் பீச்சில் வச்சு நண்பர்களோட ஒரு ஆர்கியூமெண்ட், இவர் ஒரு ஃபத்வா கொடுத்துட்டார், இன்னும் ஒரு ஆள் அதை தப்பு என்று சொல்கிறார், இப்போ அவர் சொல்லப்பார் நான் முபாரக் மௌலவிட்ட கேட்டு உனக்கு இதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அவருடைய அந்த ஃபத்வாவுக்கு ஏற்ற முறையில் என்னுடைய பதில் அமையும் வரைக்கும் என்னிட்ட கேள்வி கேட்கறது, இல்லைன்றால் எந்த ஃபோனை கட் பண்ணிட்டு இன்னும் ஒரு ஆள்கிட்ட கோல் எடுக்கிறது. இப்படி ஆகிட்டு அந்த ஈகோ நியாயப்படுத்துறது. இப்போ தர்ம களத்தில் வந்து நின்று இப்படி பேசுகிறவர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா, தான் சொன்னது சரி என்பதை நியாயப்படுத்துவதற்காக ஆதாரங்கள் தேடுவதும், இல்லை என்றால் விவாதிப்பும் வாருங்கள் என்று விவாதத்துக்கு கூப்பிட்டு வாயடைத்து அனுப்புகிற ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம களத்தில் பார்க்குறோம். இப்போ சுருக்கமாக அன்புள்ள சகோதரர்களே, ஜஹில் அறியாமை நம்மை ஆக்கிரமித்திருப்பது, வழிகேடுகள் நம்மிடத்தில் வருவதற்கு மிக பிரதானமான ஒரு காரணமாக இருக்கிறது. இப்போ கல்வியை நம்ம தேட வேண்டும். இது சின்ன பிரச்சனைன்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க. உங்களுடைய பிள்ளை ஸ்கூலுக்கு போகல என்ன மண்டையை போட்டு உடைக்கிறீங்க. இங்கே ஃபேமிலியோடு இருக்கிறீர்கள், ஒரு கட்டத்தில் பெரிய போராட்டம் உங்களுக்கு வருது, ஃபேமிலி ஊருக்கு அனுப்புறதா இல்லையா, ஏன், மகனுடைய படிப்பு, பிள்ளையுடைய படிப்பு. இப்போ இப்படி நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், எவ்வளவு காலத்துக்கு இது மூத்தாக முறைக்கு, இந்த உலகம் என்பது மூத்தாக முறைக்கு. மௌத்தானத்துக்கு பிறகு நமக்கு என்ன பெருமானம் இங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிற சிலருடைய பெற்றோர் மூத்தாக இருப்பாங்க, தந்தை தாய் மூத்தாக இருப்பாங்க. என்ன நினைக்கிறேன் நம்ம, ஏதோ சுஜூதில் நான் நிறைய நிகழ்ச்சிகளில் கேட்டிருக்கிறேன், பெற்றோர் மூத்தான பெற்றோருக்காக இன்றைக்கு இஷா தொழுகையில் துவா செஞ்சவங்க கையை தூக்குங்கன்று. மிக அரிதானவங்க ஒன்று ரெண்டு பேர் தான், ஒரு 100 பேர் இருந்தால் ஒரு ஆள் தூக்குவார், ஒரு 500 பேர் இருந்தால் ஒரு 10 பேரை பார்க்கலாம், மறந்துடுறாங்க. நம்மை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் நம்முடைய தாயும் தந்தையும் தான். நம்முடைய தாய் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பது தெரியும், ஆனால் மறந்து போறோமா இல்லையா? இதே நிலை தான் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு செய்ய போகுது. அப்ப இந்த உலகம் என்பது நம்முடைய மௌத்தோடு முடியுது, ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்பது மௌத்துக்கு பிறகுதான் ஆரம்பிக்கிறது. கபரில் ஒரு நீண்ட பயணம் மேற்கொள்ள வேண்டும். உலகம் அழியும் வரைக்கும் கபருக்குள் இருந்துதான் ஆக வேண்டும். ஒரு டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு ஒரு பெரிய MBA முடித்தவராக இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம், ஒரு நாட்டு தலைவராக இருக்கலாம், எவராக இருந்தாலும் ஒரு ஒரு ஏழையாக இருக்கலாம், ஒரு பிச்சைக்காரனாக இருக்கலாம், அல்லது நடுத்தர நிலையில் உள்ளவனாக இருக்கலாம், அல்லது மில்லியனராக இருக்கலாம், பில்லியனராக இருக்கலாம், அதற்கு மேல் பெரிய பணக்காரனாக இருக்கலாம், உலகத்திலேயே மிகப்பெரிய 10 பேருக்குள்ள ஒரு ஆளாக இருக்கலாம், இருந்தாலும் கபருக்குள் அவர் உலகம் அழியும் வரைக்கும் இருந்துதான் ஆக வேண்டும். அதுக்கு அடுத்த நிலை, உலகம் அழிக்கப்பட்ட பிறகு மஹ்ஷரில் அல்லாஹு தஆலா எழுப்பி நிறுத்துவார். அப்படி நிறுத்தும் போது 50,000 வருடங்கள் நிற்க வேண்டும். இது ஈமான். அல்லாஹுடைய பார்வையில் ஒரு நாள், நம்முடைய கணிப்பீட்டில் அது 50,000 வருடங்கள். அந்த 50,000 வருடங்கள் இரவு பகல் மாறி மாறி வராது, பகல் மட்டும்தான். உடம்பிலே ஆடை இருக்காது, காலிலே செருப்பு இருக்காது. இன்று 9,30,000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியன் நம்முடைய தலைக்கு 1 மைலுக்கு அப்பால் கொண்டு வரப்படும். இதெல்லாம் ஈமான். இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருடைய ஈமானிலே ஆபத்திருக்கிறது. இப்ப இந்த நீண்ட பயணத்தில் எல்லாம் கூட இருப்பது ஹிதாயத் தான். வெற்றியை அவருக்கு பெற்றுக் கொடுப்பது ஹிதா. ஹிதாயத்தோடு இருந்தால் கபருக்குள்ள நிம்மதியா தூங்கலாம். ஹிதாயத்தோடு அவர் மூத்தாக இருந்தால் மஷரில் எழுப்பப்படும் போது அல்லாஹ் சொல்லுவான், ஹிதாயத் இல்லாமல் வழிகேட்டில் இருந்த பாவிகளை ஒதுங்கி வேறையா போயிருங்க, நேர்வழியில் இருந்த மக்களை எடுத்து அல்லாஹ் அவனுடைய அரசின்கள் நிழலை கொடுப்பான். அங்கேயும் ரிலாக்ஸ். நேர்வழியில் இருந்த மக்கள் சிராத் என்ற பாலம், அபு சஈதுல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், முஸ்லிமில் வருகிறது, சிராத் என்ற அந்த பாலம் முடியை விட மென்மையானது, வாழை விட கூர்மையானது. ஹிதாயத்தோடு இருந்தவர்கள் அந்த பாலத்தை ஏதோ ஒரு ஸ்பீடிலே கடந்து முடிப்பார்கள். மின்னல் வேகத்தில் கடப்பார்கள், காற்று வேகத்தில் கடப்பார்கள், கண்ணி மேய்க்கிற வேகத்தில் கடப்பார்கள், குதிரை வேகத்தில் குறைந்தது தவழ்ந்து தவழ்ந்தாவது கடந்து விடுவார்கள். அப்ப இந்த ஹிதாயத்தை அறிந்து கொள்வது என்பது நம்முடைய அடிப்படை விஷயம் என்பதை இந்த உம்மத் எப்போது புரிந்து கொள்கிறதோ அப்போதுதான் இவர்களுக்கு ஹிதாயத்தின் பெருமதியும் புரியும், வழிகேட்டில் இருந்தவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் முடியும். இப்போ ஹிதாயத்தை தேட வேண்டும் சகோதர சகோதரிகளே.
ஹிதாயத் சும்மா வராது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் சஹாபாக்களை பார்க்குறோமா இல்லையா? அபுஷினியாவிலிருந்து வந்தார், ரோமிலிருந்து வந்தார், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோமிலிருந்து வந்து ஹிதாயத்தை பெற்றுக்கொள்கிறார், அடி வாங்குகிறார். ஹிதாயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஊரை துறக்கிறார்கள், பிள்ளைகளை இழக்கிறார்கள், கணவனை இழக்கிறார்கள், மனைவியை இழக்கிறார்கள், சொத்துக்களை இழக்கிறார்கள். சின்ன விஷயம் அல்லது. இப்ப ஹிதாயத்தை, நேர்வழியை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியை அவன் செய்ய வேண்டும். அப்ப அதுல ஒரு பிரதானமான அம்சம்தான் அவன் படிப்பது என்பது, மார்க்க கல்வியை தேடுவது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கல்வியை தேடுவது கட்டாய கடமை என்றார்கள். ஃபர்த், கல்வி என்று வருகிற போது குர்ஆனிலும் ஹதீஸிலும் குறிப்பிடப்படக்கூடிய கல்வி முதல் நிலையில் கால் அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்கிற கல்விதான். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்கிற கல்வி. இந்த கல்வியை யாரிடம் தேட வேண்டும்? நான் கடைசியாக சொன்ன ஹதீஸ், அல்லாஹ் கல்வியை உரையடியாக பிடுங்கி விடுவதில்லை. அந்த கல்வியை எப்படி எடுப்பான்? உலமாக்களை மரணிக்க செய்வதன் மூலம் தான் எடுப்பான். எச்சரிக்கை செய்கிறார்கள், யார அறிவிலிகளாக இருந்து கொண்டு தங்களை ஆலிம்களாக காட்டி மக்களை வழிகெடுக்கிறவர்களை. அப்ப யாரிடம் கல்வியை தேட வேண்டும்? உலமாக்களிடம் தேட வேண்டும். இது நம்முடைய கடமை. எப்படி என்று சில சகோதரர்கள் கேட்பார்கள், மீன் வாங்குறா கூட அதுக்கு அலையிறோம், மரக்கறி வாங்கும் போது கூட அலையிறோம். ஒவ்வொரு பொருளையும் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் என்று தெரிந்து கொள்வதற்கான முயற்சிகள் நிறைய பண்றோம். மார்க்கத்திலே அந்த நிலைப்பாடு நமக்கு வரல. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயத்திற்குமே இவ்வளவு அலைகிற நாம், ஒரு நகை வாங்கணும் என்றால் எவ்வளவோ அலைகிறோம். ஆனால் மார்க்கம் என்று சொன்னால் ஜஸ்ட் லைக் தட், எங்க கிடந்தாலும் எடுத்துட்டு போகணும் என்ற லெவலில் இருந்தால் இது பிழையானதாகும். முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய சக்திக்குட்பட்டவரை நீங்கள் யார் ஹிதாயத்தோடு இருக்கிறார்கள் என்று தேடுங்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த அந்த கொள்கையையும் யார் போதிக்கிறார்கள் என்று பாருங்கள். உங்களுக்கு படித்து தருகிற, உங்களுக்கு பிடித்தமான எல்லோரிடமும் படிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. நேர்வழியது குர்ஆன் சுன்னா. குறிப்பாக சஹாபாக்கள் அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் எப்படி புரிந்து கொண்டார்களோ அதுதான் நேர்வழி. சஹாபாக்கள் ஒருவர் டேமேஜ் பண்ணி கொண்டிருக்கிறார், அவர்கிட்ட போய் கல்வியை தேடலாமா? சஹாபாக்களை குறை கண்டு கொண்டிருக்கிறார், அவரிடம் போய் ஹிதாயத்தை பெறுவதற்கான கல்வியை நம்ம தேட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. இன்னும் ஒருவர் கொள்கையை சொல்கிறார், சஹாபாக்களுடைய காலத்தில் இல்லாத கொள்கை. உதாரணமாக அல்லாஹுடைய சிஃபாத்துகளுடைய விஷயம். அல்லாஹுடைய சிஃபாத்துகள் என்றால் அல்லாஹ் தான் ஈமானில் முதலிடம். ஈமானுடைய ஆறு அடிப்படைகள், முதலாவது அடிப்படை அல்லாஹ். அல்லாஹுவை பற்றி ஈமான் கொள்ளுகிற போது சரியாக ஈமான் கொள்ள வேண்டும். அந்த சரியான ஈமானை சஹாபாக்கள் கொண்ட முறையில் தான் கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இரவின் மூன்றாவது பகுதியில் அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்குகிறான், இறங்கி என்னிடம் கேட்பவர்கள் யாராவது வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன், என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டு யாராவது வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொன்னபோது சஹாபாக்கள் அதை எப்படி புரிந்தார்கள்? அல்லாஹ் இறங்குகிறான் என்று ஒரு மேட்டரை சொல்றாங்க ரசூலுல்லாஹ், வீணாக ஏதாவது சொல்வார்களா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தேவையில்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களா? நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்றதே போல நம்ம பேசக்குள்ளேயே இது தேவையில்லாமல் ரிப்பீட் பண்றார், இவர் பேசினது தப்புன்றெல்லாம் சொல்றோம் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணும்போது. அப்ப அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் ஒரு விஷயத்தை சொன்னால் வீணாக சொல்லியிருப்பார்களா என்றால் இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னா, அல்லாஹ் இரவின் மூன்றாவது பகுதியில் கீழ்வானத்திற்கு இறங்குகிறான். இப்ப குர்ஆன் என்ன சொல்லுகிறது? அல்லாஹ்
ஏழு மாதங்களுக்கு மேலே அரசின் மீது உயர்ந்துள்ளான். இதுவும் குர்ஆனில் ஏழு இடங்களிலே வருகிறது. அர் ரஹ்மான் அலல் அர்ஷிஸ்தவ, இதெல்லாம் சின்ன விஷயம் என்று சொல்லவே கூடாது. சிலரை பொறுத்தளவில் இதெல்லாம் பேசணுமான, அப்ப நம்ம சொல்லணும் தொழுகையும் பேச தேவையில்லை. அர் ரஹ்மான் அல் அர்ஷிஸ்தவா என்பது பேசவே தேவையில்லை என்று சொல்லுவாங்க. அப்ப ஒருவர் வந்து சொல்றார் தொழுகை பேச தேவையில்லை. ஏன் பேச தேவையில்லை? ஏன் பேச வேண்டும்? குர்ஆனில் சொல்லப்பட்டு, இப்ப குர்ஆனில் சொல்லப்பட்டதனால் தொழுகையை பற்றி பேச வேண்டும் என்றால் அர் ரஹ்மான் அல் அல் அர்ஷிஸ்தவா என்பதும் குர்ஆனில் சொல்லப்பட்டது தான். எப்படி பேசாம இருப்பது? சில சகோதரர்கள் இன்றைக்கு இப்படி பேசும்போது நம்ம நினைக்கிறோம் இவர்கள் பேசுவது சரி என்று நினைக்கிறோம். இப்படி அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பற்றி பேசும்போது இது தேவைதானா மக்களுக்கு என்று சொல்கிறார்கள். அப்ப தேவையில்லாத ஒன்றை அல்லாஹ் ஏன் குர்ஆனில் ஏழு தடவை குறிப்பிட வேண்டும்? நிதானமாக நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் இவ்வாறு கேள்வி கேட்க தயாராக வேண்டும். ஏழு தடவைகள் அல்லாஹ் குர்ஆனில் திரும்ப திரும்ப அர் ரஹ்மான் அல் அர்ஷிஸ்தவா என்றால் தேவையில்லாத ஒன்றை ஏன் இப்படி போட வேண்டும்? நிச்சயமாக அப்படி இல்லை, அதுல தேவை இருக்கிறது, அதுல விஷயம் இருக்கிறது என்பதனால் தான் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறேன். அப்ப ஏழு வானங்களுக்கு மேலே அரசின் மீது அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க? இரவின் மூன்றாவது பகுதியில் கீழ்வானத்திற்கு அல்லாஹ் இறங்குகிறான். இந்த குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸையும் சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்கள்? இதுதான் ஹிதாயத். இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடம் வந்து, இமாம் மாலிக் என்பவர் வந்து ஹிஜ்ரி இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஹிஜ்ரி இரண்டாம் நூற்றாண்டு ரசூலுல்லாஹ் மூத்தாகி ஒரு நூறு வருஷத்தில் உள்ளவர். இவரிடம் வந்து கேட்கிறார், இந்த ரஹ்மான் அர்ஷிஸ்தவா என்று வந்திருக்கிறது, இந்த இஸ்தவாண்டா என்னன்னு கேட்கிறார். இஸ்தவாண்டா என்ன? அப்ப அரபு மொழியில் இஸ்தவா என்றால் உயர்ந்தான் என்பது அர்த்தமாகும். அப்ப மாலிக் இமாம் அரபி, வந்து கேள்வி கேட்டவரும் அரபி. எனவே இமாம் மாலிக் சொன்னார்கள், அல் இஸ்திவாவு மாலூம், இஸ்தவா என்பதற்குரிய மீனிங் எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் சொல்கிறார்கள், வல் ஈமானு பிஹி வாஜிப், அதை நம்புவது வாஜிபாகும். அல்லாஹ் அரசின் மீது உயர்ந்துள்ளான் என்பதை நம்புவது வாஜிபாகும். ஏன் வாஜிப்? குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. வல் கைஃபு மஜ்ஹூல், அல்லது வல் கைஃபு கைரு மஅலூம், எப்படி அவன் உயர்ந்துள்ளான் என்பது தெரியாது. ஏன் தெரியாது? சொல்லப்படலை. உயர்ந்துள்ளான் என்று சொன்னவன் எப்படி உயர்ந்துள்ளான் என்பதை சொல்லவில்லை. எனவே நமக்கு அது தெரியாது. வஸ்ஸுஆலு அன்ஹு பிதா, இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், எப்படி உயர்ந்துள்ளான் என்று கேள்வி கேட்பது பிதஅத்தாகும். ஏன் அப்படி சொன்னாங்க இமாம் மாலிக்? அஹ்சன்த், பாரக்கல்லாஹு ஃபிக். சஹாபாக்கள் யாருமே கேட்கல. ரசூலுல்லாஹ் கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ரஹ்மான் அர்ஷிஸ்தவா என்று குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு சஹாபி, அவங்களுக்கு அரபு தெரியாதா? மூளை இல்லையா? சிந்தனை இல்லையா? எல்லாம் இருந்துச்சு அவங்களுக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஒரு சஹாபி கூட கேட்கவில்லை அல்லாஹ் எப்படி உயர்ந்துள்ளான் என்று. நல்லா புரியுங்க, அது ஒரு நுணுக்கமான பாயிண்ட். நான் என்ன சொல்றது, அல்லாஹ் எப்படி உயர்ந்துள்ளான் என்பதை சஹாபாக்கள் கேள்வி கேட்கவில்லை என்றால் நீ கேள்வி கேட்பது பிதஅத். அப்ப எப்படி ஈமான் கொள்வது ஹிதாயத்? சஹாபாக்கள் ஈமான் கொண்ட முறையில் ஈமான் கொள்வது ஹிதாயத். இப்ப சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டாங்க என்றால், அல்லாஹ்வை அல்லாஹ்வாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள். எனவே அல்லாஹ் அவனுடைய கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய முறையில் உயர்ந்திருப்பான். அவனுடைய கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய முறையில் கீழ்வானத்துக்கு இறங்குவான். எப்படி என்று சொல்லப்பட்டிருந்தா சொல்லுவோம், சொல்லப்படலை என்றால் சைலண்டா இருப்போம். அப்ப இந்த விஷயங்களை படிக்க வேண்டும் சகோதரர்களே. இதுக்கு டைம் ஒதுக்கணும், தியாகம் செய்யணும். சும்மா நம்ம தர்ஜமாவையும் படிச்சில்லை, ஒரு அகீதா புத்தகமும் படித்ததில்லை, ஒரு ஷேக்கிடம் உட்கார்ந்து ஒழுங்காக ப்ராப்பராக ஒரு ஒரு தப்சீரோ அல்லது ஏதோ ஒன்றை படித்து முடித்ததும் இல்லை. ஆனால் நம்ம எல்லாரும் முஃப்திகளாக இருக்கிறோமா இல்லையா? இப்போ ஃபேஸ்புக்குகளில் நிறைய முஃப்திகள், ஒவ்வொன்றுக்கும் ஃபத்வா வந்துவிடும். வழிகேடு லஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், உங்களோட கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரிய வேண்டுமே. நான் ஃபத்வா கொடுப்பதற்கு நான் யார்? ஃபத்வாண்டா ஹலால் ஹராம் மட்டும் இல்லை, ஒரு ஆளும் பேசுகிற நேரத்தில் பாருங்கள் கீழுக்கு வர குறிப்புகள்,
தெரியாட்டி சைலண்டாக போயிட்டிருக்க வேண்டியது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அறியாமை இதுதான் வழிகேட்டுக்கான மிக முக்கியமான ஒரு காரணமாகும். இந்த அறியாமை அகற்றப்பட வேண்டும். இஸ்லாமிய கல்வியை தேட வேண்டும். இஸ்லாமிய கல்வியை தேடுவதிலும் எதுக்கு ப்ரையோரிட்டி கொடுக்க வேண்டும்? அகீதா. அகீதாவிலும் ஆக விசேடமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது எதை? அல்லாஹை பற்றி. குர்ஆனில் 30 மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் வலியுறுத்துகிறான், அல்லாஹை பற்றி நீ அறிந்து கொள் என்று. 30 மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் யார் என்பதை நீ அறிந்து கொள். அல்லாஹ் யார் என்பதை அறிவதற்காக முயற்சிய வேண்டும். அப்பதான் சூரத்துல் அன்ஃபால் என்ற அத்தியாயத்தின் 2 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். மூமின்களிடம் அல்லாஹ் என்றால் அவருடைய உள்ளம் நடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்ஹும் ஈமானா. அவர்களிடம் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் நடுங்கும் என்று சொல்கிறார். இப்ப நடுங்குதா நமக்கு? உண்மையா ஒவ்வொருவருக்கும் மனச்சாட்சிக்குத்தானே? குர்ஆன் வசனங்கள் அல்லாஹ் என்று சொல்லும் போது உள்ளத்தில் பயம் வருகிறதா? குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கிறதா என்று கேட்டால் நம்முடைய மனச்சாட்சிகள் பதில் சொல்லும், அது நடக்கல் என்றால் காரணம் என்ன? அல்லாஹ் என்று சொல்லும் போது பயம் வரவில்லை என்றால், குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிற போது ஈமான் அதிகரிக்கவில்லை என்றால் அதற்கான காரணம் என்ன? அல்லாஹ்வை தெரியல, அல்லாஹ்வை அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய அகீதாவை படியுங்கள். அதையும் உலமாக்களிடம், அதாவது சரியான மன்ஹஜிலும் நேர்வழியிலும் இருக்கிறார்கள் என்று நீங்கள் உங்களுடைய சக்திக்குட்பட்ட வரை நினைக்கக்கூடிய அந்த உலமாக்களிடம் போய் படியுங்கள், அகீதாவை படியுங்கள், அல்லாஹை பற்றி அறியுங்கள். நிச்சயமாக நாம் ஹிதாயத்திலே பயணிக்க முடியும், வலாலத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே நாம் நிறைய துவா செய்ய வேண்டும். ஹிதாயத்தை தருகிறவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்தை தர வேண்டும் என்று நாடிவிட்டால் அதை யாரும் தடுக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் நசீபாக்காமல் விட்டால் யாருக்கும் அவனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கவும் முடியாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கு 100% சப்போர்ட்டாக இருந்த அவர்களுடைய தந்தையின் சகோதரர் யாரு? அபு தாலிப். 100% சப்போர்ட். அப்படி இருந்த அபு தாலிப் கடைசி கட்டத்திலே பெட்டில் இருக்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போய் அவரிடத்தில் கெஞ்சுகிறார்கள், யா அம் قل لا اله الا الله كلمه احج لك بها عند الله. لا اله الا الله நூட்டி ஒரு கலிமா மட்டும் சொல்லுங்கள், அந்த கலிமாவை வைத்து நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் வாதாடுவேன் என்று சொல்கிறார்கள். அங்க உட்கார்ந்திருக்கிற விஐபிஸ் பார்க்கிறார். பார்த்துட்டு சொன்னார், انا على ملتي عبد المطلب. நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் தான் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த நிலையிலே மூத்தாகிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ யஹ்தி மன் யஷா. நபியே, நீ நாடியவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க உன்னால் முடியாது. அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை விரும்புகிறானோ அவர்களுக்குத்தான் ஹிதாயத்தை கொடுப்பான். எனவே ஹிதாயத் அல்லாஹுடைய கையில் உள்ளது. துவா செய்வோம் நிறைய, சின்சியராக இஹ்லாஸோடு. யா அல்லாஹ், நேர்வழியில் என்னை வாழ வைத்து நேர்வழியிலே என்னை மரணிக்கச் செய் என்று துவா செய்வோம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா நம்முடைய துஆக்களை வீணாக்க மாட்டான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வழிகேட்டிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும், ஹிதாயத்தை நமக்கு நசீபாக்க வேண்டும். இறுதி வரை ஹிதாயத்திலிருந்து மூத்தாக ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.